நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாரும் எங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் கேஜி பாலசுப்ரமணி டைரக்ஷனில் ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்கிற பிளாக் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட தொடக்கத்தில் ஹீரோ ஜீவா தன்னோட மனைவி பிரியா பவானி சங்கரை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொல்கிற எதுவுமே நம்புற மாதிரி இல்லாததால் போலீஸ் ஜீவாவையே சந்தேகப்படுறாங்க. அங்கேருந்து நமக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்லப்படுது. ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் ஒரு வீக்கெண்டில் அவங்க புதுசாக வாங்கின பீச் வில்லாவில் போய் தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க தங்கி இருக்கிறது புதுசாக கட்டப்பட்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் முத முதல்ல குடி வந்திருக்கிறது இல்லைன்னா முத முதல்ல தங்க வந்திருக்கிற கஸ்டமர்ஸே அவங்க தான். ஸோ அந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய கம்யூனிட்டியில் ஜீவா பிரியா பவானி சங்கர் தவிர வேறு யாருமே இல்லை, ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்கார். ஸோ இந்த சமயத்தில் அன்னைக்கு ஈவினிங் திடீர்னு அவங்களோட வில்லாவில் கரண்ட் கட் ஆகுது. அதுக்கப்புறம் வேறு சில விசித்திரமான விஷயங்கள் நடக்குது. அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்கு அப்படியே எதிர் வீட்டில் லைட் எரியுது. அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. உடனே ஷாக் ஆகி அந்த ப்ராப்பர்ட்டியோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, சார் அதுக்கெலாம் சான்ஸே இல்லை, அந்த எதிர் வீட்டில் யாருமே இல்லை, ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை இது வரைக்கும் யாருமே வாங்கவே இல்லை, அது இன்னும் விற்காம தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் கியூரியஸ் ஆகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அங்கே யார் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அங்க பாரு, அந்த வீட்ல லைட் எரியுது. ஆப்போசிட்ல இன்னும் வீடு சேல்ஸ் ஆகலையா சார், லைட் எரிய வாய்ப்பே இல்லையே. அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா தப்பா நடக்கும் போதுதான் நாம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிய வருது. சரி, இங்கிருந்து முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனடியாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறாங்க. ஆனால் அங்கேருந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டிலேருந்து அவங்களால வெளியே போகவே முடியலை. வண்டி எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே தான் அவங்களோட வண்டி நிற்கிது. எவ்வளோ தூரம் போனாலும் வண்டி அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிளாக் படத்தோட கதை. ஸோ நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் எதுவும் ஸ்பாய்லர்ஸ் இல்லை, இதெல்லாமே ட்ரெய்லரில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அடுத்து இந்த ரிவ்யூவில் சில மைல்டு ஸ்பாய்லர்ஸ் இருக்குது, அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, முதல் பாசிட்டிவ் கம்ப்ளீட்டாக ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் முன்ன பின்னாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த கதை அந்த வீட்டுக்குள்ளே போன பின்னாலிருந்து ரொம்பவே எங்கேஜிங்காக இருக்குது. எந்த ஒரு சீனுமே தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியலை. சாதாரண ஒரு சின்ன சீன், கரண்ட் போன பின்னால் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறாங்க, அந்த சீன் கூட கதைக்கு தேவையானதாக இருக்குது. எல்லா சீனுமே பின்னால் ஏதோ ஒரு வகையில் கதையில் கனெக்ட் ஆகிடுது. ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் ஒரு ஹாரர் படத்தில் ஆடியன்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே பெரிய ரிலீஃபாக இருந்தது. எந்த ஒரு இடத்துலையுமே ஆடியன்ஸை முட்டாளாக நினைக்கல, ஆடியன்ஸை சீட் பண்ணணும்னு நினைக்கல அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு இது புரியாது, ஆடியன்ஸுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதத்துலையும் எதுவும் இல்லை. முக்கால்வாசி படத்தில் ரெண்டு கேரக்டர் மட்டுமே வச்சுட்டு டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கிற ரெண்டு வீட்டை மட்டுமே வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தை சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணுறதுலாம் ஈஸியான டாஸ்க் இல்லை, அதை பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் 2013 வெளியான கோஹரன்ஸ் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ரீமேக். அந்த படத்துலேருந்து சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பல காட்சிகள் நாம் எஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எதிர் வீட்டில் திடீர்னு லைட் எரியுது, அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு எட்டி பார்க்குறது, எவ்வளோ வேகமாக காரில் போனாலும் வண்டி அதே இடத்துல நிற்கிறது, எதிர் வீட்டுக்கு மெசேஜ் அனுப்புறதுன்னு இன்டர்வல் வரைக்கும் படம் போனதே தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமாக பரபரப்பாக இருந்தது. ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் அவங்க வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே மூணாவது ஒரு கேரக்டர் உள்ளே போகுது. சண்டை போடுறப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு சுத்தமாக புரியலை. இது ஹாரர் படமா இல்லை பேய் படமா அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பம் வரும். அது போக போக ஒவ்வொரு விஷயமா அன்ஃபோல்ட் ஆகிறப்போ இன்னும் புது புது கேள்விகள் வரும். செகண்ட் ஹாஃப்ல அவங்க ரெண்டு பேரும் ஏதோ மோசமான விஷயம் நடக்க போகுதுன்னு கிளாக்கையே பார்த்துட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் ரெவல் ஆகக்கூடிய ஒரு விஷயம், பிரியா பவானி சங்கர் அந்த நோட்புக்கோட முந்தைய பேஜை பார்க்குற சீன், அதுக்கப்புறமா பால்கனியில் நின்று ஜீவா பேசுகிறத பிரியா பவானி சங்கர் கேட்குற சீன், ஒரு பழைய காரை ஜீவா ஃபாலோ பண்ணிட்டு போகிறது, பிரியா பவானி சங்கர் போலீஸுக்கு கால் பண்ணும்போது கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளோட அட்டென்ஷனை பக்காவாக ஹோல்ட் பண்ணிடுறாங்க. இந்த படம் டெக்னிக்கலாகவும் சவுண்டாக இருந்தது. கோகுல் பெனாயோட சினிமாட்டோகிராஃபி இந்த கதையோட்டத்துக்கு பக்க பலமாக இந்த நரேஷனை ஷோல்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஸ்பேஸில் நடக்கக்கூடிய இந்த கதையை சுவாரஸ்யமாக்குறதுக்கு இந்த படத்தோட டிஓபியும் எடிட்டரும் பயங்கரமாக உழைப்பு போட்டிருக்கிறாங்க. நாமளும் அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிட்டுருக்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படிங்கிறதால ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப காட்டினாலும், அதே கதவு ஜன்னல் அதே ஹாலை தான் காட்டினாலும் கூட அந்த ஃப்ரேமிங் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயம் இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான கதை ஆடியன்ஸுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரியும் சொல்லணும். பிஓவி ஷார்ட்ஸ் உட்பட பல விஷயங்கள் டிஸ்டிங்க்டாக இருக்கணும். எடிட்டர் ஃபிலோமின் ராஜுக்கு அதை விட கஷ்டமான வேலை, ஏன்னா படம் முழுக்க எக்கச்சக்கமான ரெப்பட்டேட்டிவ் ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சுவாரஸ்யமாகவும் கட் பண்ணணும், அதே சமயம் ஆடியன்ஸுக்கு குழப்பம் வராத மாதிரி சிம்பிளாகவும் எடிட் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஹிமாலயன் டாஸ்க் தான், அதை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட சவுண்ட் டிசைனிங்கும் அட்டகாசமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஒன்று வரும்,
ரெண்டு கேரக்டர் சண்டை போடக்கூடிய அந்த சீனோட மேக்கிங்கெலாம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம்.சி.எஸ் அவர்களோட இசையில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிறப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, நிறைய சீன்ஸில் ஹேண்ட் ஜிம்மர் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தது. இன்டர்ஸ்டெல்லர் உட்பட பல படங்களோட ஓஎஸ்டியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஜீவாவோட நடிப்பு தான் பல காட்சிகளில் அந்தந்த சீன்ஸோட தீவிரத்தன்மையை நம்மளை உணர வைக்கிற மாதிரி இருந்தது. நடிப்பை விடுங்க, மனுஷன் இன்னமும் அப்படியே தான் இருக்காரு. 10 வருஷம் முன்னால் என்னென்ன பொண்ணுங்க அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் பார்த்தப்ப எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னமும் இருக்காரு. பிரியா பவானி சங்கர் கொஞ்சம் ஓகேவான ஓரளவுக்கு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, பயப்பட்டாலும் சரி, குழப்பம் இருந்தாலும் சரி, பதட்டப்பட்டாலும் சரி, எல்லா விதமான எமோஷனுக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அண்ட் யோக் ஜேபி உட்பட மற்ற சின்ன சின்ன கேரக்டரில் வரக்கூடிய நடிகர்களும் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, ஆடியன்ஸை ரொம்ப புத்திசாலிங்கன்னு நம்பி ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு எதுக்கு இந்த படத்தோட முதல் பாதியில் ரெண்டு பாட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஈவி இறக்கமே பார்க்காம அந்த ரெண்டு பாட்டையும் தூக்கியிருக்கலாம். அந்த ரெண்டு பாட்டையும் நீக்கியிருந்தாலும் கூட இந்த கதையோட ஃப்ளோவில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருந்திருக்காது. அட்லீஸ்ட் ஒரே ஒரு பாட்டையாவது தூக்கியிருக்கலாம். அந்த ரெண்டு பாட்டும் கேட்குறதுக்கும் நல்லா இல்லை அப்படிங்கிறது இன்னொரு மைனஸ். அடுத்த மைனஸ் என்னென்னா, இந்த படத்தில் எங்கேயுமே எதுவுமே ஆடியன்ஸுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணப்படலை அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை சொன்னேன் இல்லையா. ஆனால் அதுவே ஒரு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம், அதுவே ஒரு சில பேருக்கு குறையாக தெரியலாம். ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் இந்த கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு வயசான கேரக்டரை வச்சு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட தேவையில்லையே, அதை சொல்லாமலே இருந்திருக்கலாம், நாமளாம் ஆடியன்ஸாக ஏதோ ஒன்று அசியூவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் என் கூட ப்ரெஷோவில் படம் பார்த்த ஒருத்தருக்கு அந்த சீன் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த சீனில் சொல்லப்படுற விஷயங்கள் இன்னும் சிம்பிளாக தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். மேபி நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள், நிறைய அமெரிக்கன் த்ரில்லர் படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு அந்த சீனில் வரக்கூடிய டெர்மினாலஜிஸ் எல்லாமே ஏற்கனவே பழக்கப்பட்ட பரிச்சயப்பட்ட ஒன்றாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு அது ரொம்ப புதுசாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப கொஞ்சம் அட்டென்டிவாக இல்லாட்டி சரியாக கவனிக்காட்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இல்லாமல் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாகவே முதல் பாதியோடு கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் அவ்வளோ பெர்ஃபெக்டாக ரிவைட்டிங்காக இல்லாத மாதிரி தோணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு யூஷுவல் ஃபார்மேட்டில் போயிட்ட மாதிரி இருந்தது. மொத்தத்தில் இந்த பிளாக் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான என்டர்டெய்னர், கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோட நல்லா எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சைஃபை ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். சில சின்ன குறைகள் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த படம் ஓடக்கூடிய 2 மணி நேரமும் என்கிராசிங்காக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஹை கான்செப்ட் மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா, இல்லைனா நல்ல சைஃபை ஹாரர் த்ரில்லர் படங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. The chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.